हेलो व्यूवर्स, वेलकम टू एपी टेल टाइम। नाम इप्पा पाथुट्टुरुक्कदु इन्नु इरोडु उरैंद वळि एपिसोड नंबर 22। वांग वीडियो कुल्ल पोलाम। आदि सोल्रारु अप्पा उन्ने नालिक्कु वीट्टुक्कु कूट्टिट्टु वर सोन्नारु। नम्म एल्लारु कुलदेव कोयिलुक्कु पोरोम्। सो सारी कट्टि रेडिया इरु, ना वंदु कूट्टिट्टु पोरेन्। आदि बाय सोल्लिट्टु पोरारु। पारु सेल्ल मादिरि निक्रा। सिंधु वंदु पारु ஷோல்டர்ஸ்ல கை வைக்கறா। சிந்து என்ன அப்படின்னு கேட்க பாரு வெக்கப்பட்டுட்டு தலை குனிஞ்சுக்கிறா. சிந்து என்னம்மா வெக்கலாம் படுற, என்ன விஷயம்? என்ன சொன்னார் உங்கள் அவர்? பாரு சிப்பொடி. சிந்து சரி சரி, நான் ஒன்று கேட்கல. ஆமாம் என்ன, நான் சொன்னது கரெக்ட் தானே? அவர் ஒன்று தானே லவ் பண்ணுறார். பாரு அது அப்படி ஓப்பனாக சொல்லலை, ஆனால் அவர் வேறு எந்த பொண்ணையும் லவ் பண்ணல, உனக்காக நான் இருப்பேன்னு சொன்னார். சிந்து வாவ் சோ நைஸ் டி, ஸ்ட்ரிக்ட் போலீஸர் ஆஃபீஸர் ரொமான்டிக்காக கூட பேசுவாரா? பாரு ஏய் நீ அடி வாங்க போகிற. சிந்து அப்போ அந்த ரேணுக்கா உன்கிட்ட போய் சொல்லியிருக்கா? பாரு ஆமாண்டி, அவளை இவ்வளோ தைரியம் இருந்தால் அவர் மேலே வேணும்னே இடிப்பான். அவர் ஷர்ட் எடுத்து ஸ்மெல் பண்ணி சிச்சா, அவளுக்கு நாளைக்கு இருக்குது. பாரு சிந்து சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சிந்து அப்பாடா இப்போ தான் உன் முகத்தில் சிரிப்பு வருது. ஆதி வீட்டுக்கு போயிட்டார். அவருக்கு பாரு அடித்தது, கிஸ் பண்ணது, ஹக் பண்ணது இதெல்லாம் திரும்ப திரும்ப ஃப்ளாஷ் ஆகுது. ஆதியோட மைண்ட் வாய்ஸ், சா இப்படி டக்குன்னு கிஸ் பண்ணிட்டியடா, அவள் தப்பாக எடுத்திருப்பாளா? சா இருக்காது, அவளை பார்த்தா அப்படி தெரியல. ஆனால் ரியாக்ஷனே இல்லாமல் நின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சரி எதுக்கும் பேசி பார்க்கலாம். ஆதி நீ ரொம்ப மாறிட்டடா. அப்போ பாருக்கு ஆதி கால் பண்ணுறார். சிந்து என்ன அவர் தானே? பாரு சிரிச்சிட்டேன் தலையாட்டுறா. ஆதி ஓய் ஹலோ. பாரு சொல்லுங்க. ஆதியோட மைண்ட் வாய்ஸ், என்ன இப்படி சப்புன்னு பேசுகிறா? ஆதி அது அது வந்து அவர் தயங்கிட்டே இருக்கார் பேச. பாரு வீட்டுக்கு ரீச் ஆகிட்டீங்களா? ஆதி வந்துட்டேன். சரி நீ என்ன பண்ணுற? பாரு நான் சும்மா தான் இருக்கேன். ஆதி நீ ஒன்றும் தப்பாக என்ன நினைக்கலே? பாரு கேட்குறா. என்ன கேட்குறீங்க? ஆதி பின்தலையை தடவிட்டு, அதான் நான் இன்னைக்கு எனக்கு தூக்கமே வரல. நீ உனக்கு எப்படி இருக்கு? பாருக்கு புரியுது, பிகாஸ் ஃபஸ்ட் டைம் கிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் ஒரு தடுமாற்றமாக, கொஞ்சம் ஹாப்பியாக, கொஞ்சம் கில்ட்டியாக, இப்படி மிக்ஸ்டு ஃபீலில் இருக்காங்க. பாரு எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணலை, அமைதியாக இருக்கா. ஆதி ஹலோ, நான் பேசுகிறது கேட்குதா? எப்போ ஏதாவது லொடலொடன்னு பேசுவேன், இன்றைக்கி என்ன ரொம்ப அமைதியாக இருக்கேன். ஓ இன்னும் கோவம் போகலையா? நான் வேணா திரும்ப வந்து பாரு பார்த்துட்டுமா? ஐயோ வேண்டா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆதி ஓய் பாரு. ஆதி ஒய் உனக்கு தொண்டையை கணச்சிக்கிறாரு. ஃபஸ்ட் டைம் ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறாரு. உனக்கு பிடிச்சிருக்கா? பாருக்குள்ளே என்னமோ பண்ணுது. அவர் வாய்ஸ் அவள் சமாளிச்சுட்டு வந்து ஆன்சர் பண்ண வரா, அதுக்குள்ளே ஆதிக்கு ஒரு செகண்ட் கால் வருது. ஆதி வன்மனு, எனக்கு இன்னொரு கால் வருது, பேசிட்டு வரேன். பாரும் சரி அப்படின்னு ரிப்ளை பண்ணுறான். அந்த காலில் சொல்கிறாங்க, சார் எண்ணூர் போர்ட்டில் ஸ்மக்லிங் பண்ணுறதா நியூஸ் வந்திருக்கு. ஆதி ஓ சரி, இப்பயே கிளம்பி வரேன், நீங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துடுங்க. ஆதி பாருக்கு கால் பண்ணி, ஓய் நான் இப்போ எண்ணூர் போர்ட் போகிறேன், அர்ஜென்ட்டாக வர லேட் ஆகும், நீ தூங்கு என்ன, நாளைக்கு ரெடியாக இரு. பாரு சரிங்க. ஆதியும் அப்படின்னு சொல்லிட்டு பாரு என்னங்க? ஆதி என்ன? பாரு சொல்கிறா, பத்திரமா போயிட்டு வாங்க. ஆதி ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி பாய் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் பாரு சாரி கட்டி அழகாக ரெடி ஆகி வரா. ஆதி ரிசப்ஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இவர் சாரி கட்டி நடந்து வர அழகு கண் கொட்டாமல் ரசிக்கிறாரு. அவகிட்ட வந்ததும் வேறு எங்கேயோ பார்க்குறாரு. என்ன இருந்தாலும் ஈகோ மட்டும் போகலை. பாரு போலாமா அப்படின்னு கேட்க ஆதி அப்படின்னு சொல்லிட்டு
ஆதி பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பாரு போய் உட்காரா. ஆசையாக அவர் ஷோல்டர்ஸில் கை வைக்கிறா. ஆதி லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஆதி ஒரு ஜர்க் கொடுத்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. பாரு முன்னாடி போய் அவர் மேலே மோதுறா. ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு கெமிஸ்ட்ரி ஓடுது. பட் ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்கலை. நேற்று கிஸ் பண்ணதை நினச்சி ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ஃபேஸ் பண்ண கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அப்படி ஒரு ஃபீல். ஆதி தோல் மேலே கை போட்டு க்ளோஸாக உட்காந்து பாரு வரா. இதை ரேணுக்கா பார்க்குறா. அவளுக்கு பொறாமல் பொங்குது அவளோட மைண்ட் வாய்ஸ். அது எப்படி இவன் மட்டும் ஆதி கூட க்ளோஸாக இருக்கலாம், இனி இருக்குடி உனக்கு. அங்கே எல்லோரும் கோவிலுக்கு போக ரெடி ஆகிட்டுருக்காங்க. கங்கம்மா, பார்வதி, அங்கே நம்ம தோட்டத்தில் அடுக்கு மல்லி பூத்திருக்கு பாரு, அதை பறிச்சிட்டு வா, காரில் கட்டிக்கிட்டே போகலாம். பாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு பாரு பூ பறிக்க கார்டனுக்கு வரா. ரேணுகா அந்த டைம் கார்டனுக்கு வரா. ரேணுகா, என்ன அகைன் வந்துட்ட? அன்னைக்கே சொன்னல நீ ஒதுங்கி இருக்கணும்னு. பாரு, சி வாய மூடு. அவர் உன்னை லவ் பண்ணவும் இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணவும் மாட்டார். ஏன் இப்படி போய் சொல்கிற? உனக்கு அசிங்கமா இல்லை? நல்லா பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. ரேணுகா, ஓ தெரிஞ்சு போச்சா. இருக்கட்டும், அவர் என்ன லவ் பண்ணாட்டி என்ன, நான் அவரை லவ் பண்ணுறேன், அவரை கல்யாணம் பண்ணவும் போகிறேன். ஆமாம், அசிங்கத்தை பற்றி நீ பேசுறியா? அடிச்சு போட்டால் ஏன்னு கேட்க ஆள் இல்லாத அனாத நாய் நீ. என்னை பார்த்து அசிங்கமா இல்லையா கேட்குற? இப்போ நான் கேட்குறேன், ஆதி உன்னை லவ் பண்ணுறாரா சொல்லுடி. பாரு அழறா. அனாதன்னு சொன்னதும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. அது வந்து அவர் என்ன அப்படின்னு இழுக்கிறா. பாரு, ரேணுகா, என்ன தடுமாறுற? அவர் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னாரா? ஆமாம். நீ எந்த தைரியத்தில் அவர் கூட பைக்கில் சுற்றுற? எங்கேயோ கடல் கடந்து வந்து முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆம்பளையோட இப்படி ஒட்டிட்டு உரசிட்டு பைக்கில் சுற்றிட்டு இருக்கியா? உனக்கு என்ன பேர் தெரியுமா? பாரு அவளை அடிக்க கையோங்குறான். ரேணுக்கா அவள் கையை பிடிக்கிறான். என்னடி ரோஷம் வருதா? உன் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும். நீ ஜெர்மனியில் உன்னை வளர்த்த உன் தாய் மாமா வீட்டிலருந்து சொல்லாமல் கொல்லாமல் ஓடி வந்தவர்தானே. உன் மொறமாமன் சங்கர் உன்னை தேடி இங்கே சென்னை வந்துட்டான். இது கேட்டதும் பாரு ஷாக் ஆகிறான். ரேணுக்கா சிரிக்கிறான். என்ன பார்க்குற? உன் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவன் கொடுத்தது தான். ஓ, அவனை எனக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா? என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட அண்ணாவோட ஃப்ரெண்டு தான் சங்கர். அவன் உன்னை தேடி வந்திருக்கான். நீ ஒருவேளை ஏதாவது காலேஜில் சேர்ந்துருக்கலான்னு உன்னை எங்கள் காலேஜ்க்கு என் ஃப்ரெண்டோட அண்ணன் கூட்டிகிட்டு வந்தான். அவன் உன் ஃபோட்டோ காமிச்சு எங்கள் எல்லார்கிட்டேயும் கேட்டுருந்தான். அப்போ தான் உன் கன்றாவி ஃப்ளாஷ்பேக் எனக்கு தெரியும். சின்ன வயசுலேயே உன் அம்மா அப்பாவை முழுங்கிட்ட, இப்போ உன்னை வளர்த்தவங்களும் தலை முழுகிட்டு இங்கே வந்து குத்தடிச்சிட்ருக்கியா? கொன்னுடுவேன் உன்னை. பாரு, சி, என்ன தெரியும் உனக்கு என்னை பற்றி? நான் வீட்டை விட்டு தெரியாமல் வந்தேன்தான். ஆனால் எதுக்கு என்ன ரீசன்னு உனக்கு தெரியும். நியாயம் இல்லை. வாய்க்கு வந்த மாதிரி பேசாத. வில் பி கண்டினியூட் இன் நெக்ஸ்ட் பார்ட்.